வேந்தரின் குறுநாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா நலமாக இருக்கிறார், விரைவில் குணம் பெற தலைவர்கள் வாழ்த்து. காவிரி மேற்பார்வை குழு உத்தரவுக்கு எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேப மனு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது, கர்நாடக சிறப்பு பேரவை கூட்டத்தில் தீர்மானம். 6 மாநகராட்சி மேயர் பதவிகள் மகளிருக்கு ஒதுக்கீடு, தமிழக உள்ளாட்சித் தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். மதன் கூட்டாளி சுதீர் பிடிபட்டார், ஆந்திரத்தில் சிக்கியதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சல் குணமடைந்து முழு உடல்நலத்துடன் இருப்பதாக சென்னை அப்போலோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று இரவு 10:35 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைவால் பாதிக்கப்பட்ட முதல்வருக்கு அப்போலோ மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி இன்று மதியம் மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு முற்றிலுமாக காய்ச்சல் குறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான காலை உணவை அவர் உட்கொண்டார் என்றும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவும் கூறப்பட்டுள்ளது. முதல்வருக்கு காய்ச்சல் குணமாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனை அருகே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே முதல்வர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவும் முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வருக்கு பூங்கத்துடன் கூடிய கடிதத்தை பிரதமரும் ஆளுநரும் கொடுத்து அனுப்பினர். இதற்கு நன்றி தெரிவித்து பிரதமருக்கும் ஆளுநருக்கும் முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து பணிக்கு திரும்ப வேண்டும் என திமுக தலைவர் மு கருணாநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கொள்கை அளவில் வேறுபட்டாலும் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் பெற்று பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து மீண்டும் மக்கள் பணியை தொடர வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள செய்தியில் காய்ச்சல் காரணமாக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவின் இடைவிடாத சட்ட போராட்டத்தின் விளைவாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பொழுது தமிழ்நாடே பாராட்டி வரவேற்றது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த மகிழ்ச்சித்தன்மை குறையும் முன்பே முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றிய செய்தி கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் வாழ்வில் நம்பிக்கை ஒளிவீச உள்ள இந்த தருணத்தில் முதல்வரின் உறுதியான சேவை உடனடி தேவையாக இருக்கிறது என்று கூறியுள்ள பாரிவேந்தர், எனவே தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற முதல்வர் ஜெயலலிதா விரைவில் பரிபூரண குணமடைந்து மீண்டும் மக்கள் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள திரும்ப வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக பேரவை சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து கடந்த 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நாள்தோறும் வினாடிக்கு 6000 கன அடி நீரை திறக்க வேண்டும் என கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்திற்குள் அமைக்கவும் மத்திய அரசிற்கு உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்திலும் அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின் கர்நாடக பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலையை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெங்களூரு மைசூரு நகரங்களின் குடிநீர் தேவைக்குத்தான் அணைகளில் நீர் இருப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேரவையில் பேசிய முதல்வர் சித்தராமையா, மழையில்லாத காரணத்தினால் கர்நாடக அணைகளில் போதிய நீர் இல்லை என தெரிவித்தார். கர்நாடக சிறப்பு பேரவை கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை குடியரசுத் தலைவரிடமும் உச்சநீதிமன்றத்திலும் அளிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
தமிழக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து 6 மாநகராட்சிகளின் மேயர் பதவி மகளிருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி நகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 12 மாநகராட்சி மேயர் பதவிகளில் 6 இடங்கள் மகளிருக்கென ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 6 மாநகராட்சி மேயர் பதவிகள் மகளிருக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை, தஞ்சாவூர், சேலம், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாநகராட்சி மேயர் பதவிகளுக்காக அனைவரும் போட்டியிடலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் வேலூர் மாநகராட்சி மேயர் பதவி தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவி தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனின் கூட்டாளி சுதீரை காவல்துறையினர் ஆந்திரத்தில் பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் பொழுது இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போனார். 100 நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அக்டோபர் 6 தேதிக்குள் மதனை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே மதனின் முக்கிய கூட்டாளியான சுதீர் ஆந்திரத்தில் பிடிபட்டதாகவும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அரசு பேருந்துகள் கல்வீசி தாக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. கோவையிலிருந்து இந்து முன்னணியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் நேற்று இரவு வெட்டி கொல்லப்பட்டார். அதனை கண்டித்து கோவையில் இன்று கடைகள் அடைக்கப்பட்டன. தனியார் பேருந்து சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் துடியலூர், சின்னவேடம்பட்டி, கவுண்டர்மில், பெரியநாயக்கன் பாளையம், துண்டாமுத்தூர் பகுதிகளில் அரசு பேருந்துகள் கல்வீசி தாக்கப்பட்டன. கெம்பட்டி காலனியில் உள்ள மசூதி, ஆர்எஸ்புரம் சண்முகம் சாலையில் உள்ள ஜமாத் ஆகியவை பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்கப்பட்டன. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் கோட்டைமேடு நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்ற சிலர் வழியில் ஆட்டோக்கள் கடைகள் மீது தாக்குதல் நடத்தினர். கல்வீச்சில் முதன்மை தலைமை காவலர் செந்தில்குமார் காயமுற்றார். காவல்துறை வாகனம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதற்கிடையே சசிகுமாரின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துடியலூர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இறுதி ஊர்வலத்தின் பொழுது அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். பிரான்ஸ் அரசிடமிருந்து 59,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் தில்லியில் இன்று கையெழுத்தானது. இந்திய விமானப்படைக்கு புதிய போர் விமானங்கள் மிகவும் தேவைப்படும் நிலையில் பிரான்ஸ் நாட்டின் டாசலட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக தில்லி வந்துள்ள பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லான் ஈவ்ஸ் லே டிரியான், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோர் தில்லியில் இதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டனர். 20 காலத்திற்கு பிறகு போர் விமான ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா கையெழுத்திட்டது இதுவே முதல் முறை. இந்த போர் விமானங்கள் அனைத்தும் அடுத்த 3 இந்தியாவிற்கு வழங்கப்பட உள்ளன. போர் விமானங்களுடன் மாற்று விமானங்கள், மீடியர்கள், இதர ஆயுதங்களும் வழங்கப்படவிருக்கின்றன. தாம்பரத்தில் 3 ரயில் முனையம் 2 மாதங்களில் பணிகள் நிறைவடையும். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தாம்பரத்தில் அமைக்கப்பட்டு வரும் 3 முனையத்திற்கான பணிகள் 2 காலத்தில் நிறைவடையும் என்று ரயில்வேத்துறை இணையமைச்சர் ராஜன் கோஹைன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பொது பட்ஜெட்டுகள் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டுள்ளதால் ரயில்வே துறைக்கான நிதி ஆதாரம் பெருக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அனைத்து ரயில்களிலும் பெண்கள் பெட்டிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட இருப்பதாக மேலும் தெரிவித்த அவர், ராஜதானி, சதாப்தி, தூரந்தோ ரயில்களின் நடைமுறையில் உள்ள ஏர்ஃபேர் வசதி மக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
ராம்குமார் உடற்கூறு ஆய்வு பற்றிய வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. சென்னை மேன்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் மரணமடைந்த ராம்குமாரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த ராம்குமாரின் தந்தை உடற்கூறு ஆய்வின் பொழுது தங்கள் தரப்பு தனியார் மருத்துவர் ஒருவர் உடனிருக்க வேண்டும் என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீதான விசாரணையின் பொழுது இரண்டு நீதிபதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதையடுத்து மூன்றாவது நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. அரசு நியமித்த மருத்துவர்களோடு எய்ம்ஸ் மருத்துவரும் உடற்கூறு ஆய்வுக்குழுவில் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி கிருபாகரன் 27ஆம் தேதிக்குள் ஆய்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அவரது தீர்ப்பும் முரணாக இருப்பதாக தெரிவித்த ராம்குமார் தந்தை தரப்பினர் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணை நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களது மனுவை தள்ளுபடி செய்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு தெரிவித்துள்ளார். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணம் பார்த்து மருத்துவம் செய்வதில்லை, மக்களின் மனமறிந்து இலவசமாக மருத்துவம் செய்கிறார்கள் என்று எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெற்று நலம் பெற்ற மக்கள் தெரிவித்தனர். சென்னை காட்டாங்குளத்தூரில் பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 100 கணக்கானோர் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்த பகுதிக்கு எஸ்ஆர்எம் மருத்துவமனை வருவதற்கு முன் சுற்று வட்டாரத்தில் வசித்து வந்த மக்களுக்கு ஏதாவது நோய் நொடி என்றால் தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கோ அல்லது செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கோ தான் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்ல வேண்டும். நீண்ட தொலைவு பயணம் காரணமாக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். 1992ஆம் ஆண்டு காட்டாங்குளத்தூரில் 750 படுக்கை வசதிகளுடன் எஸ்ஆர்எம் மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் இப்போது நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். குறிப்பாக சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருகிறது எஸ்ஆர்எம் மருத்துவமனை. நான் என்ன அளவு பார்த்த அளவுக்கு இங்கே இல்லாதவட்ட தான் சார் வராங்க. எங்கள் ஊரில் வந்து கேம்ப் போடுவாங்க, அங்கேயும் நான் மருந்து பார்த்து மாத்திரை வாங்க கேம்ப் எல்லாம் போடுறாங்க. கிராமங்களில் வந்து மருந்து மாத்திரைக்கு என்ன பண்ண முடியும், மருந்து மாத்திரைக்கு வாங்குறாங்க. டாக்டர் ஃபீஸு வெளியே 200 ரூபா 300 ரூபா என்னால் கொடுக்க முடியலை. இங்கே வந்து எவ்வளோ தேவலாம் சார், நல்லா செய்கிறாங்க சார், நல்லா இருக்கணும் சார். என்ன மாதிரி ஏழை எழுங்களுக்கு நிறைய செய்யணும் சார். இப்போதெல்லாம் மருத்துவமனைகளில் எடுத்த எடுப்பிலேயே அறுவை சிகிச்சை செய்துவிடுகின்றனர். ஆனால் இங்கே முடிந்த அளவு மருந்துகளில் குணப்படுத்தவே முயல்கின்றனர். முடியாத பட்சத்தில்தான் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். மகப்பேறுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பெண்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி சுகப்பிரசவம் காணவே மருத்துவர்கள் முயல்கின்றனர். மேலும் பிரசவத்திற்கு வரும் பெண்களுக்கு உதவித்தொகையும் வழங்குகின்றனர் என்கிறார்கள் பெண்கள். ப்ரெக்னென்ட் ஆனால் இது மாதிரி 10,000 கொடுக்கறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ரீ கொடுக்கறது, பாப்பாங்களுக்கு தேவையான பொருளுங்களுக்கு கொடுக்கறது, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்தால் கூட வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் க்ளீனாக இருக்கும், நம்ம படுக்க கொள்ளெல்லாம் கூட கூச்சப்படாமல் உட்காரலாம், எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு வெளியில் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ சுதந்திரமாக கிடைக்காது. பேஷண்ட்ஸ் கேர் நல்லாயிருக்கு, டாக்டர் சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பார்த்துக்குறாங்க. பொறுமையாக சர்ஜரினா உடனே சர்ஜரி எடுக்கிறதில்ல, 2-3 ஸ்டெப் எடுத்து 2-3 வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணலாமா இல்லை மெடிசனில் க்யூர் பண்ணலாமான்னு பார்த்துட்டு பிறகு தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல், நல்லாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியோ அரசு மருத்துவமனை கைவிட்ட நிலையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு பின் தாம் முழுமையாக குணமடைந்ததாக குறிப்பிடுகிறார். கவர்மெண்ட் ஜிஎஸ்சிக்கு போனேன், 15 நாள் இருந்தால் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எதுவும் சரியாக பார்க்கல. இங்கே வந்த உடனே 10th 10வது நாள் எனக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். அங்கே 13 நாள் 15 நாள் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை, டாக்டருங்க வந்து கேட்கறதில்ல, நர்ஸுங்க எதுவும் மாத்திரை கத்திரை கொடுக்கறது கிடையாது. 13 நாள் இருந்துட்டு நான் கிளம்பி வந்து இதில் வந்து சேர்ந்த பிறகு எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணி எங்களுக்கு 15-20 நாள் பொறுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு, 1 மாதம் பொறுத்து செக்கப் வரணும். எங்கள் செக்கப் வந்து செக்கப் முடிச்சிருக்கோம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் தனது தாயின் இதய நோய்க்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்றுள்ளார். ஆனால் மருத்துவர்கள் கைவிரித்துவிட்ட நிலையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு அழைத்து வந்த பிறகு தற்போது தன்னுடைய தாய் நலமாக இருப்பதாக விவரிக்கிறார் முத்துலட்சுமி. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் புதுக்கோட்டையில் பார்த்தோம், பட்டுக்கோட்டையில் பார்த்தோம், சரியாக வரல. அங்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா, எதுக்குமே பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயும் கொண்டு போகண்டாம், கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க, எதையும் கேட்குறத கொடுங்க, சாப்பிடட்டேன்,
இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டு வந்து பார்த்தோம், நல்லா இருக்காக. இப்போ இங்கே வந்ததே அம்மா நல்லா இருக்காகன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இதே தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறோமே. நம்மளுக்கு அங்கெல்லாம் போயிருந்தோம், இங்கே அங்கே தானே அவங்க டாக்டர், அங்கே உள்ள டாக்டர்லாம் சொல்லியிருந்தால் நம்ம சொன்ன வழி இருந்தால் நம்ம அம்மாவை பார்க்க முடியாது. பணத்தை கொண்டுக்கிட்டு ரொம்ப வைத்தியம் பார்க்க போக வேண்டியதில்லை, நம்ம மனசறிஞ்சு நம்ம நிலைமை அறிஞ்சு வைத்தியம் பண்ணுவாங்க இங்கே. காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையால் நலம் பெறுவோர் ஏராளம். பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மட்டுமல்ல, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த மருத்துவமனையால் இலவசமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் என்கிறார்கள் இங்கே சிகிச்சைக்கு வந்திருப்போர். தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா சாகுபடி பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து நாளை தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் சம்பா சாகுபடிக்காக கடந்த 20ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீரானது தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இன்று இரவு அல்லது அதிகாலை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நாளை 24ஆம் தேதி சம்பா சாகுபடிக்காக கல்லணை அணை திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையினால் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் சம்பாபடி செய்யப்படுகிறது. மேலும் 5 ஆண்டு காலம் குறுவை சாகுபடி இல்லாததால் இந்த ஆண்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பயிர்க்கடனும் மேலும் மானிய விலையில் விதை நெல்லும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கடைமடை வரை தண்ணீர் வந்து சேர முறைப்பாசனம் இல்லாமல் திறக்க வேண்டும் என்றும், இந்த தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு போதாது என்று, மேலும் கூடுதலாக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கல்லணையிலிருந்து எஸ் குருநாதன். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த மருத்துவ மாணவன் சரவணன் மரண விவகாரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்க தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று சரவணனின் தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூர் வெள்ளையங்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பட்டமேற்படிப்பில் சேர்ந்தார். கடந்த ஜூலை 10ஆம் தேதி இவர் சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்தார். ஆனால் சரவணன் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மருத்துவர் சுதீர் கே குப்தா தலைமையிலான மருத்துவ ஆய்வுக் குழுவினர் வெளியிட்ட சரவணன் உடற்கூறு தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டனர். இதில் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும், சரவணன் உடலில் யாரோ விஷ ஊசியை செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய சரவணின் தந்தை கணேசன், குற்றவாளிகளை தண்டிக்க தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து கொலைதான்ங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ்ல இருக்கிற டாக்டர்களுக்கும் இதுல 100% வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து டெல்லி போலீஸும் உடந்தை. இந்த கேஸ் வந்து இதோட முடிச்சிடக்கூடாது, 10-1, 11 மாதிரி போயிடக்கூடாது. இது என்ன நடந்ததுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதிகமாக அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய சரவணனின் தாய், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். எய்ம்ஸ் கோட்டா கூப்பிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டுருக்கிறப்ப ஒரு பையன் எனக்கு நேம் கட்ட தெரில, போயிட்டு வந்துட்டேன் என்ன சொன்ன அப்படி, மெடிசன் நான் எடுக்க போகிற உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாமா, திடீர்னு மிராக்கிள் மாதிரி என்னை கூப்பிட்டாங்க உள்ள. அப்புறம் அந்த பையனும் வேறு டிபார்ட்மெண்ட்டை தான் எடுத்துட்டான்னு சொன்ன அப்படி. ஆனால் இதுக்காக பண்ணிக்கிறான்னு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் சரவணன் வீட்டுக்கு கொண்டதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் ஐயோ இப்படியாக இருக்குமா, சட்ட ரீதியாக என்ன பண்ணமோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உண்மையான யார் பண்ணாங்களோ, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்னோட ஒரே கோரிக்கை அதுதான், வேறு எதுவும் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. இணையத்தில் புதியதாக துறைமுகம் அமைப்பது பற்றி மீனவர்களிடம் முதல்வர் நேரடியாக கேட்டறிய வேண்டும் என்று தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்களின் குறைதீர்க்கும் கூட்டம் ஆட்சியர் சஜன் சிங் சவான் தலைமையில் நடைபெற்றது. குளச்சல் அருகே இணையத்தில் அமைவிருக்கும் புதிய துறைமுகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் வர்த்தக துறைமுகம் அமைவதாக முதல்வரிடம் பொய்யாக கூறி மத்திய அமைச்சர் இசைவு பெற்றிருப்பதாக கூறினார். அங்கு அமைய இருப்பது சரக்கு பெட்டக மாற்று முனையம்தான் என்றும் மேலும் தெரிவித்த மீனவர்கள் மீனவர்களிடம் முதல்வர் இதுபற்றி நேரடியாக கேட்டறிய வேண்டும் என்று மேலும் தெரிவித்தனர். மக்கள் கேட்ட ஏற்கனவே 400 ஆண்டுகளாக வர்த்தகம் நடந்து கொண்டிருந்த குளச்சல் வர்த்தக துறைமுகம் அல்ல, இப்போது நஷ்டத்தில் இயங்க வைக்கக்கூடிய ஒரு ராட்சச துறைமுகத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த துறைமுகத்தை இந்த தமிழக அரசு ஆய்வு பணிகளுக்காக எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது. இந்த தமிழகத்திலே இப்படிப்பட்ட ராட்சச துறைமுகங்களை அனுமதிக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட குளத்தை சீரமைக்க வேண்டுமென கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு மாநகராட்சியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய கனிராவுத்தர் குளம் தனியார் ஆக்கிரமிப்பு மற்றும் குப்பை கழிவுகளால் குட்டை போல காட்சியளிக்கிறது. இந்த குளத்தை சீரமைக்க வேண்டும் என கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நீர்வழி தடங்களை செப்பனிடவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அமல்படுத்தாத மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கினை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாவட்ட வருவாய் அலுவலர் பிறப்பித்த உத்தரவை 2 வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. குளத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி இது ஒரு நன்னீர் குளமாக மாற்றணும்னு சொல்லி ஈரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்க ஏற்கனவே உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு 14 மாதங்களாக நடைமுறைப்படுத்தாததுனால நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு தொடுத்துருந்தோம். இன்னும் 2 வார காலங்களுக்குள்ளார ஈரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் போட்ட உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தி ஆகணும்னு கட்டாயமாக நீதிமன்றம் வந்து மாநகராட்சிக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவை கவனத்தில் கொண்டு 2 வாரத்துக்குள்ளே இருக்கிற இந்த குளத்தில் இருக்கிற அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றணும். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் குவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ரஷ்யாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் சிக்கி தீயணைப்பு வீரர்கள் 8 பேர் உடலுக்கருகே பலியானார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள பிளாஸ்டிக் பண்டக சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு பற்றி படர்ந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது பண்டக சாலையின் மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்ததில் தீயணைப்பு படை வீரர்கள் 8 பேர் உடல் குறுகி பலியானார்கள். அவர்களது உடல்கள் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டனர். நெருக்கடி நிலை அமைச்சகத்தின் துணை தலைவரான ஆந்த்ரோ மிக்சென்கோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட முடிவில் நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்களை எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் முதல் போட்டி கான்பூரில் நேற்று தொடங்கியது. இந்திய அணியின் 500வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 97 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நேற்று 318 ரன்களை எடுத்திருந்தது. இன்று மீண்டும் பேட்டிங்கை தொடங்கிய நியூசிலாந்து அணி வீரர் மார்டின் கப்தில் 21 ரன்கள் எடுத்த நிலையில் உமேஷ் யாதவ் வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். டாம் லாத்தம், கேன் வில்லியம்சன் ஆகியோர் நிதான ஆட்டத்தை தொடர்ந்தனர். தேநீர் இடைவேளைக்கு முன்பு மழை பெய்ததால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. 47 ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் வில்லியம்சன் 65 ரன்களுடனும் லாத்தாம் 56 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா நலமாக இருக்கிறார், விரைவில் குணம் பெற தலைவர்கள் வாழ்த்து. காவிரி மேற்பார்வை குழு உத்தரவுக்கு எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேபனை மனு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது, கர்நாடக சிறப்பு பேரவை கூட்டத்தில் தீர்மானம். 6 மாநகராட்சி மேயர் பதவிகள் மகளிருக்கு ஒதுக்கீடு, தமிழக உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். மதன் கூட்டாளி சுதீர் பிடிபட்டார், ஆந்திரத்தில் சிக்கியதாக தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். Thank you.